அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் சமையல் வீடியோலாம் பார்க்க போகிறதில்ல, ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய வால்தேரப் மால் தான் போகிறோம். அந்த மாலில் நிறையா கடைகளாக இருக்குது. இப்போ வாங்க உள்ளக்க போகலாம். இப்போ இந்த மாதம் ஆஃபர் போட்டுக்கிறாங்க. இந்த மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. இந்த ஆஃபர் டைமில் ஷாப்பிங் பண்ணலான்டு மாலுக்கு வந்திருக்கிறோம். இந்த மாலில் எல்லா விதமான ஷாப்பாக இருக்குது. இந்த ஷாப்பில் மேக்கப் ஐட்டம் எல்லா பொருளும் இங்கே இருக்குது, பர்ஃப்யூமும் இருக்குது. இந்த மாலில் ட்ரெஸ் கடை ஷூ கடையெலாம் இருக்குது. இங்கே ஹாஷம் கடை இருக்குது. இந்த ஹெச்எம் கடையில் நிறைய துணிலாம் ஷாப்பிங் பண்ணோம், பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ்லாம் எடுத்தோம். இந்த கடையில் ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக்கு, ஷூ, இந்த கடையெல்லாம் மாத்தோலாம் இருக்குது. மாத்தோல்னா குளிருக்கு போடக்கூடிய கோட்டு தான். இந்த கடையை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் ஒஷாங்கிற கடை இருக்குது, அங்கே எல்லா ஐட்டமும் ஜாமான்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஜாமான் எல்லா ஜாமானும் அந்த கடையில் இருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜாமானை வாங்கிட்டு கீ செக்ஷனில் சாப்பிட்ற ஐட்டம்லாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள். சாப்பாட்டு ஐட்டம் நிறையா கீழே இருக்கும், நான் அதையும் அதிகம் கவர் பண்ண முடியல. பாருங்கள் தக்காளிலாம் என்ன ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் என்ன வாங்கினேன்ட்டு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஃபேண்ட்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க, ரெண்டு ரெண்டாக ஒட்டி ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி டிஷர்ட்டு, புல்கைவில் டிஷர்ட்டு, சாக்ஸு, டிஷர்ட்லேயே நிறையா பல மாதிரி நடித்தேன். ஃபுல் ஹேண்ட் உள்ள டிஷர்ட்டை தான் எடுத்தேன். இங்கே குளிர் அதிகமாக இருக்கிற வசி இந்த டைமில் இது மாதிரி தான் போடணும். அப்புறம் கிட்ஸுக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் வாங்கினேன். அப்புறம் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பிள்ளைங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிஸ்கெட்டு, ஜூஸு, இந்த மாதிரி சப்பாத்தி ஐட்டம்லாம் வாங்கினேன். இது என்னன்னா ஃப்ரூட்லாம் கலந்த தயிர் தான், தயிர் ஐட்டம் இது. எல்லா மாதிரியான ஃப்ரூட்லாம் கலந்த தயிர் ஐட்டம். தக்காளி, கொங்கம்பருலாம் வாங்கினேன் பிள்ளைங்களுக்கு வளர்கிறதுக்காண்டி. இந்த மாதிரி மிஷின் வாங்கினேன், ஓடலாம் சுத்தம் பண்ணுற மாதிரி மிஷின் இது, பிள்ளைங்க விளாடக்கூடியது இது. பாக்ஸ்லேருந்து எடுத்து எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ பாருங்கள் மிஷின் போகிறாங்க, பாருங்கள் மிஷின் போட்டு விளாண்டுட்டுருக்காங்க. இது தெஃபால் ஐட்டம், சில்வர் சட்டி. இது பிரியாணிலாம் போடலாம், எக்ஸல் சட்டி. இதை நான் வாங்கினேன். இதனுடைய விலை வந்து 90 €. இது இதில் ஆஃபர் டைமில் வாங்கின வசி 45 € வாங்கினேன். இந்த பாக்ஸில் உள்ள சட்டி வந்து 70 € உள்ளதை 35 € வாங்கினேன். இது 9 பீஸ் இருக்குது, மூடியோட சேர்த்து எடுத்து காட்டு பாருங்க. இதுவும் சில்வர் தான். இதனுடைய மூடி வந்து கிளாஸ் மூடி. 4 செட்டு இருக்குது, சின்னது பெருசுன்ட்டு 4 செட்டு இருக்குது. இது ஒரு சில்வர் பேன் ஒன்று இருக்குது. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, நான் அதெல்லாம் எடுத்தேன். இதெல்லாம் இந்தியா காசுக்கு பார்த்தா விலை அதிகம்தான், ஆனால் இங்கே உள்ள காசுக்கு பார்த்தோன்னா பரவாயில்ல, வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஆஃபர் டைமில் இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம வாங்கிக்கலாம்.
இது வெயிட் மிஷின் வாங்கினேன் என்னோட சேனலுக்கு. இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வெயிட் பக்கத்துக்கு கிராம் பக்கத்துக்காண்டி இது வாங்கினேன். இது வந்து ஆஃபரில் போட்ட வசி 10,000 வாங்கினேன். இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஷூ வாங்கினாங்க. ஷூ ஷாப்பில் இந்த ஷூலாம் நாங்கள் எடுத்தோம். என் பொண்ணுக்கு நான் ஷூ எடுத்தேன். எல்லாமே ஆஃபர் தான். ஆஃபர் டைமில் இந்த மாதிரி போனீங்கன்னா நிறைய நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கலாம். எல்லாம் மார்க் உள்ள ஷூ தான். நான் இந்த ஷாப்பில் எனக்கு மாத்தம் எடுத்தேன். மாத்தம்னா குளிர்க்கு போடக்கூடிய கோட்டு தான். இங்கே குளிர் நாளில் இந்த மாதிரி தான் மாத்த போட்டுக்கணும். குளிர் அதிகமாக இருக்கிறதுனால என் பிள்ளைங்களுக்கெல்லாம் இதே மாதிரி நான் கோட் எடுத்தேன். எல்லாம் அவங்க போட்டுட்டு ஸ்கூல் போயிட்டாங்க. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்குள்ள ரெஸ்டாரண்ட்டில் அப்படி சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். இது என்னன்னா கிரேக்னு சொல்லுவாங்க. இது இதில் ஃப்ரீத்து பன்னு இந்த மாதிரி சிக்கன் கறி வாங்கோலி கறின்னு சொல்லுவாங்க. வாங்கோலி கறியும் வைப்பாங்க, சிக்கன் கறியும் வைப்பாங்க. அதுக்கு மைனஸ் சாஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன சாஸ் வைக்க சொல்கிறோமோ அது மாதிரி வச்சு கொடுப்பாங்க. சில்லி சாஸ், ஹாட் சில்லி சாஸ் கூட வச்சு கொடுப்பாங்க. இது வந்து துருக்கி ஃபுட். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.